ஹாய் ஹாய் வணக்கம். நான் இன்றைக்கு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், முசுமுசுக்கை தான் சம்பல் செய்ய போகிறேன், சம்பல் அரைக்க போகிறேன். இந்த முசுமுசுக்கை எனக்கு எங்கே கிடச்சதுன்னு சொன்னால், நேற்று வயலில் மியூசிக்கு கூட்டிகிட்டு போனேன் கிளாஸுக்கு. இப்போ அவளுக்கு வயலினோட சேர்த்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க டீச்சர் கொண்டு சொன்னவா. அப்போ ஒரு அட்ரஸ் தந்து விட்டவா. அந்த அட்ரஸுக்கு போகைக்க ஒரு பார்க் ரோட்டால் போனான். அப்போ பார்க் ரோட்டால் போகைக்க நிறைய ஊரில் இருக்கிற இந்த செடிகள் கொடிகள் அந்த மாதிரி, அந்த தெரியுமா, அந்த மசுக்குட்டி பழம்னு சொல்லுவோம், அந்த பழம் வந்து காய் வந்து நல்ல சிவப்பாக புளிக்கும். அந்த பழம் வந்து ஒரு புளிப்பு இனிப்பு எல்லாம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் கண்டுனாங்க. ஆனால் உண்மையாக அதுதான் கன்ஃபார்ம் பண்ணி அதை பிடிங்கி சாப்பிட்டேன்னா அந்த எனக்கு அந்த பழைய ஞாபகம் வந்து, தம்பி குட்டி இங்கே வாங்கும் அந்த பழைய ஞாபகம் வந்தது, நல்லா இருந்தது. அப்போ அதை நான் கயல் குட்டியோடையும் ஷேர் பண்ணிட்டு போனான். அப்புறம் போகைக்கு ஒரு பெரிய மரம் ஒன்று இல்லை, இந்த மசு இந்த தம்பி போடக்கூடாதுல இந்த முசுமுசுக்கை கொடி வந்து படர்ந்திருந்தது. வணக்கம் தமிழண்டா, வணக்கம் வணக்கம். அப்போ இந்த முசுமுசுக்கை கொடி படர்ந்திருந்தது, எனக்கு இது முசுமுசுக்கையா போய் தொட்டு இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கோ, இப்படி ஒரு அருமையான மருந்து இந்த மூலிகை செடியை கண்டுட்டேன்னு எனக்கு சந்தோஷம்டா தாங்கிலா. என்ன செய்தன் உடனே எனக்கு என்ன அதை வீடியோ கூட எடுக்க இல்லை, டக்கண்ட ஃபோட்டோ அந்த முசுமுசுக்கை இதை இப்படி பிடிச்ச ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இந்த ஃபேஸ்புக்கில் பதிவிடுறதுக்கு முதல்ல என் அம்மாவுக்கு அனுப்பிட்டு கேட்டேன். இந்த முசுமுசுக்கையா அம்மான்ட்டு ஃபோன் அடிச்சுட்டு அம்மா சொன்னால், ஓ இப்படி இருக்கா, சொர சொரன் இருக்குதா, பின்னுக்கு இப்படி காய் கொடிகள் எல்லாம் அப்படியா இருக்குது, அண்ட் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அதை பார்த்துட்டு ஓமான்னு சொன்னால், பிறகு ஓகே இது முசுமுசுக்கையாண்டு இன்னொருக்கா கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எஃபியில் வந்து பதிவு செய்தேன் நான் அந்த ஃபோட்டோவை. இது என்ன மூலிகை செடி, இது என்னென்று கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அப்போ எல்லோரும் முசுமுசுக்கை சளிக்கு நல்லா வந்து எழுதினா பிறகு ஹாப்பி. எனக்கு இந்த இதெல்லாம் இங்கே வாங்கலாது வந்துட்டு, சரி இப்படி ஒன்று கிடச்சிருக்கு எனக்கு மறந்து வந்துட்டு கொண்டு வந்தேன். கொண்டு வந்துட்டு கட்டி வச்சுட்டு எங்கட அத்தைகிட்ட கேட்டேனா, அப்போ அவள் இது முசுமுசுக்கேன்னு சொல்லிட்டு இல்லை கொவ்வங்காய் காய்ச்சிருந்ததான்னு கேட்டான். பாவம் அவாக்கு தெரியாது முசுமுசுக்கே அந்த இந்த இலையும் கொவ்வையிலையும் ஒரே மாதிரி இருக்கும், எனக்கு அது தெரியும். கொவ்வையில் வந்து வளவளண்டு இருக்கும், இது ரெண்டு பக்கம் இப்படி சுணைக்கிற மாதிரி இருக்கும் முசுமுசுக்கையில். அப்போ நான் இல்லை, அது எனக்கு ஒரு சந்தோஷம், மாமிங்க விட எனக்கு தெரிஞ்சிட்டு உண்டு. அப்போ அவள் பழையாள்தான் அவாக்கு உண்மையாக தெரிய வாய்ப்பு இல்லை, ஏன்னா இப்போ கொஞ்சம் சின்ன வயசுலேயே அவள் இந்தியாவுக்கு வந்து அப்படியே வந்து வெளிநாட்டுக்கு வந்தபடியே அவாக்கு கொஞ்சம் தெரிய வாய்ப்பு இல்லை. அதனால் ஓகே நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருங்க என்ற ஒரு அதில் ஒரு சந்தோஷம். அப்புறம் அதை சரியண்டு கொண்டு வந்துட்டு இப்போ வந்து என்ன செய்கிறேன்னா, அதை அநியாயம் பண்ணக்கூடாது, காயை வச்சு வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்ட்டு அதில் இப்போ சம்பல் அரைக்க போகிறோம். அதுதான் இந்த முசுமுசுக்கையிலேயே அப்படி தனித்தனியாக இந்த காஞ்சதுகளை விட்டுட்டு மற்ற நல்லாவே இருந்தது, நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. ஒரு இலையும் பழுது சொல்லல, அது நல்ல இல்லை. எனக்கும் கன்ஃபார்மாக வடிவாக தெரியாத வடியாக நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன், நான் தெரிஞ்சிட்டு தான் நல்ல நிறைய எடுத்துகிட்டு வந்தேன். நிறைய நல்ல வடிவாக படர்ந்திருந்தது. எனக்கு அந்த பார்க்கின்ற இது தெரியாதே, அந்த லொக்கேஷனை நான் எடுத்துகிட்டு வச்சேன். சும்மா அதை ஒரு அரை மணித்தையெல்லாம் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது. அப்போ சரி இந்த ரோட்டால் நடந்து போவோம் வேண்டுட்டு சும்மா நடந்தது. அதால் அதோட கொரியண்டர் மிக்ஸா. அப்போ சரியண்டுட்டு நடந்து வந்தது எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டு. இந்த பிரபஞ்சம் எங்களை ஏதோ அது நாங்கள் நல்லது நினைச்சா அது எங்களுக்கு நல்லதை கொண்டு வந்து தருமன்றது உண்மைதானே. இயற்கையை நேசிச்சா, பசுமையை நேசிச்சா, இந்த மூலிகைகள் இதுகளை இந்த உணவு இதுகளில் நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் எங்களுக்கு இயற்கை எங்கேயோ ஒரு இடத்துல அதை வந்து தரும், அதை நான் நம்புகிறேன். நிறைய விஷயங்களில் நாங்கள் அதை பார்க்குறோம். இப்போ நாங்கள் ஒரு நல்ல நல்ல விஷயங்களை நினச்சா எங்களுக்கு பிரபஞ்சம் அதை கொண்டு வந்து சேர்க்கும், நல்ல விஷயங்களை எங்களுக்கு செய்யும்.
ஒரு கெட்டது நடந்தாலும் அதுலேயும் ஒரு நல்லது எங்களுக்கு நடக்கும். அதனால எங்களோட எண்ணங்கள் நல்லதா இருக்கணும்னு நினைக்கிறேன், நம்புறேன். சூப்பர் அக்கா, வணக்கம். பேரிஸ் ராகவன், இடையில வந்திருந்தா இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்காது. இடையில வந்தாக்கள் திருப்ப கிளம்ப சொல்றேன். ஓகே, இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டேன். காட்டுறேன் பார்த்தீங்களா, இவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இவ்வளவும் இதை இந்த இதை வந்து வதக்கி போட்டு சம்பளரைக்க வேணும். அப்போ தான் அந்த மொசு மொசண்டு இந்த அந்த இது இல்லாமல் போகும். அதனால் லைட்டாக எண்ணெயில் வதக்கி போட்டு, இலையை மட்டும்தான் நான் வதக்குவேன். லைட்டாக வதக்கி அது கொஞ்சம் வாடி கொஞ்சமாக வரும். அதை தேங்காய்ப்பூ, சின்ன வெங்காயம், மற்றது பச்சை மிளகாய் கணக்க சேர்க்காமல் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம், கொஞ்சம் தேங்காய்ப்பூ சேர்த்து நல்லா மிக்சியில் தானே இறக்கணும். அம்மி இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் நானும் அம்மி ஒன்று வாங்க தான் வேணும். இங்கே பரிசில் இருக்கு அம்மி எல்லாம் வாங்கணும். வச்சா நல்லா இருக்கும். இப்படி நீங்களும் எங்கேயும் கண்டிங்களான்னு சொன்னால் கூச்சமே படாதீங்கோ, எடுத்துட்டு வந்துடுங்க. சரியா, இது வந்து இப்படி பொது இதில் இருக்கிறது தானே. பொது இப்போ எங்கேயாவது பார்க்குகள், பார்க் ரோட்டு அப்படி எங்கேயாவது நடந்து போனீங்கண்டா, இப்படி செடிகள் இப்படி மூலிகை இதுகளை கண்டிங்களண்டா விடாதீங்கோ. சொல்லுவினம் அரும் மருந்துண்டு, அதை விட்டுட்டு வரலாமே, அதை எடுத்துட்டு வந்து அதில் பயன்படும் பெறலாம். இப்போ பார்த்தீங்கண்டா எல்லாமே ஆஞ்சிட்டேன். குட்டியாக இருக்கிற நம்ப மாட்டேன். ஆஞ்சி நல்ல வடிவாக கழுவி, இது வதக்கேக்க இந்த படபடண்டு பொறி இந்த வெடிக்கிற மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. உண்மையாக 10 வருஷத்துக்கு மேலே நாங்கள் 10 வருஷம் ஊரில் இருந்து வலிக்கிட்டு, எப்படியும் 11 வருஷத்துக்கு மேலே தான் இது எல்லாம் சாப்பிட்டுக்கோம். அதுக்கு மேலேயா தான் இருக்கும் நினைக்கிறேன். கோனேஸ் ஹா. ஓகே, இப்போ இதை க்ளீன் பண்ணிட்டேன். ஹாய், இப்போ இதை வந்து கழுவணும். கழுவிட்டு நல்லபடியாக தண்ணி எல்லாம் காய வச்சு உலர வச்சுட்டு சமைக்கலாம். நான் இப்படி ஊர்லேயே இப்படி மூலிகைகள் இப்படி கீரைகள் எல்லாம் நடுதலம் தேடி கடையில் வாங்காமல் தேடி பிடுங்கி எல்லாம் வர அந்த மாதிரி செய்கிறேன் நான். எங்களோட எந்த அம்மாட அப்பா சொல்லுவேன், அவன் எந்த ஆச்சி மாதிரி நான் உண்டு. அவள் தான் இந்த மூலிகைகள் எல்லாம் சமைப்பா ஆச்சி மாதிரி. நான் எப்பையும் கீரை அதுகளில் இதன்று இந்த மூலிகையை நான் கடையில் வாங்கி இதண்டாமல் வீட்டிலேயே வளர்க்க இருக்கிறத எடுத்து சமைப்பேன். யார் நக்கல் பண்ணுறது? சமைக்க தெரியாதவர்கள் இங்கே வாங்குவோம். வாங்க வாங்க, அதுக்கு என்ன இவ்வளவு நாள் ஏன் லைவ் வரையிலேன்னு சொன்னால், கயலுக்கு வந்து திருக்குறள் போட்டி இருந்தது. அப்போ அது கொஞ்சம் பாடமாக்க வேண்டியிருந்தது. கொஞ்சம் எனக்கு ஃபோட்டோ ஷூட்டுகள் இருந்தது. அவளுக்கு மியூசிக் ப்ரோக்ராம் நாளைக்கு போட்டி இருக்குது. அப்போ அவ அவையோட கொஞ்சம் இணக்கட வேண்டியிருந்தோடையா லைவுக்கு வேற இல்லை. டக்ஸிக்காக்கும் ஆக்டிவிட்டிகள் அதுகளுக்கு கொஞ்சம் செய்யாமல் வச்சுருந்தேன். அப்போ அதுகளெல்லாம் செய்தபடியா கொஞ்சம் டைம் கிடைக்கல. கழுவிட்டு இப்படி தண்ணி
இல்லாமல் இப்படி மாற்றி மாற்றி எடுக்கிறேன். இந்த தட்டி கொஞ்சம் தண்ணி வரும், நிறையா கழுவணும். இந்த இலையில் சில நேரம் பூச்சிகள் இருக்கும். அதோட காய் குட்டி குட்டியாக இருக்கும். காய் இப்போ பார்த்த மாட்டேஞ்சு இவ்வளோதான் வந்துருக்குது. இதை வதக்க ஒரு கொஞ்சம் தான் வரும். ஆதிக்குட்டி ஆதிக்குட்டி இங்கே இருக்கிறீர். ஆதியை கேட்குறீங்க. ஆதிக்குட்டி இங்கே வாங்க வாங்க முடியாங்க. ஆதி வாங்க. ஆதிக்குட்டி இப்போ தான் நடக்க தொடங்கி இருக்கிற ரெண்டு இப்போ ரெண்டு அடி எடுத்து வச்சவர். நைட்டு நான் பார்க்கல, அம்மா சொன்னவா அப்பம்மா ரெண்டு அடி அடி எடுத்து வச்சவராமண்டு நீங்கள் கொஞ்ச நாளில் நடக்க போகிறவர். ஆதிக்குட்டி வாங்க செல்லாம், இங்கே வாங்க இங்கே வாங்க. ஹாய் செல்ல. ஆதிக்குட்டி எப்படி இருக்கிறீங்க? ஆதிக்குட்டிய தம்பிய நல்லா இருக்கிறம். இங்க ஆதிக்கு ஆதி ஹாய் சொல்லுங்க. ஹாய் 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 எப்படி சொல்றது? ஹாய் ஆதி ஜன்னலால பிராக்கு பாக்குறான். இறங்குறக்கு வெளியால ஹாய் சொல்லி நம்ம ஹாய் சொல்லுங்க. ஆதி இங்க ஹாய் ஹாய் சொல்லுங்க. இங்க பாருங்க ஹாய் ஹாய் ஹாய். இப்ப என்ன செய்ய ஜோசனை? இப்ப என்ன ஜோசனை? இறங்க போக போறீங்களே. அங்க என்ன எடுக்க போறீங்க? அங்க என்ன எடுக்க போறீங்க? அங்க என்ன எடுக்க போறீங்க ஆதி? ஓ ஓ ஆதிக்குட்டி இன்னும் நடக்கல. இப்பதான் ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்ச வரம். நான் பார்க்கல ஆதிய. ஆதி நடக்க நான் பார்க்கல. ஆதிக்கு நடக்க விருப்பமா? ஆதிக்குட்டி ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஓகே பாய் ஆதி பாய். இறக்கிவரன் போயிட்டு வாங்க. இறக்கிவரன் போயிட்டு வாங்க சரியா? ஓகே நடந்து போவீங்க இல்ல புடிச்சுக்கொண்டு. சரி விட ரொம்ப 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 அவரை பிடிச்சி கொண்டு போட்டான். கையை விடாம நீங்கள் போங்க நடந்து கொண்டு போங்க. ஓகே இப்போ நான் இதை சம்பல் அரைக்கிறதுக்கு இந்த முசு முசுக்கையை நல்லா வதக்கி போட்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் தேங்காய் பூ வச்சு மிக்சியில் இதை வதக்கிட்டு இதெல்லாம் பச்சையாக போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு சாப்பிடுவேன். கொஞ்சம் சுடு சோறோடு இதை வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சளியும் போகும். கயல் தக்ஷியாக்களுக்கும் கொடுக்கலாம். ஓகே இதைத்தான் உங்களோட ஷேர் பண்ண நினச்சேன். நான் இன்னொரு லைவில் நான் வாரன் எல்லாரோடையும் கதைக்கிறேன். ஓகே நன்றி வணக்கம் பாய் பாய்.